தமிழ் சினிமாவில் டாப் மோஸ்ட் மியூசிக் டிரெக்டர்ஸில் முக்கியமானவர் தாங்க இவர். இவரோட ரியல் ஹைட்டுக்கும் வெயிட்டுக்கும் இவர் கரியரில் அடைஞ்ச ஹைட்டுக்கும் கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லைன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு அசுர வளர்ச்சி அடைஞ்சவர் தான் மியூசிக் டிரெக்டர் அனிருத். ஆக்டர் ரவி ராகவேந்திரா அண்ட் லக்ஷ்மி ரவிச்சந்திரனோட மகன் தான் அனிருத். நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் லதா ரஜினிகாந்தும் அனிருத்க்கு அத்த மாமா முறை வேணுங்க. இவரோட கிரேட் கிராண்ட் ஃபாதர் யாருன்னு பார்த்தீங்கன்னா 1930s மிகப்பெரிய ஃபிலிம் மேக்கராக இருந்தவர் தான் டைரக்டர் கிருஷ்ணசுவாமி சுப்பிரமணியம். இவரோட வழியில வந்தவர் தான் நம்ம அனிருத். கே கே நகர்ல இருக்க பத்மசேஷாத்ரி பாலபவன்ல தான் அனிருத்தோட ஸ்கூலிங் இருந்திருக்குங்க. ஸ்கூல் படிக்கும் போதே ஸ்கூல் பீப்புள் லீடரா இருந்திருக்காரு. ஸ்கூலை முடிச்சதுக்கு அப்புறமா லாயலா காலேஜ்ல கிராஜுவேஷனை 2011 முடிச்சிருக்காரு. அதுக்கப்புறமா ட்ரினிட்டி காலேஜ் ஆஃப் மியூசிக் அதாவது லண்டன்ல அனிருத் பியானோவை கத்துக்கிட்டாரு. அவரோட ஃபேவரட்டான சவுண்ட் இன்ஜினியரிங் டிப்ளமாவை சவுண்ட் டெக் மீடியால கத்துக்கிட்டு இருக்காரு. மியூசிக் மேல தீவிரமான காதல் இருந்ததாலேயோ என்னவோ இவரு கர்நாடிக் மியூசிக்கும் கத்து வச்சிருக்காரு. ஸ்கூல் படிக்கும் போதே மியூசிக் மேல தீவிரமான காதல் இருந்ததுனால அதை பத்தியே யோசிச்சுட்டு இருந்தாரு. அதனாலயே பல காம்படிஷன்ஸ் அட்டன் பண்ணிட்டு இருந்தாரு. அப்படி ஒரு டைம் டிவி ஷோல கலந்துக்கும் போது அந்த ஷோக்கு ஏஆர் ரஹ்மான் ஜட்ஜா வந்திருந்தாரு. அனிருத் கூட சேர்ந்து 5க்கும் மேற்பட்ட பேண்ட்ஸ் எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஆனா அந்த போட்டியில நம்ம அனிருத் பெஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்டலிஸ்ட் அப்படின்ற அவார்டை அவரோட ஃபேவரட் மியூசிக் டிரெக்டரான ஏஆர் ரஹ்மான் கையால வாங்கியிருந்தாரு. மியூசிக் தான் எல்லாமே அப்படின்னு முடிவு பண்ண அனிருத் அவரோட 22வது வயசுல தன்னோட முதல் படத்துக்கான மியூசிக்கை போட்டது மட்டும் இல்லாம அந்த படமும் மியூசிக்கலி ஹிட்னு தாங்க சொல்லணும். அனிருத்தை பொறுத்த வரைக்கும் வீட்டுக்கே செல்ல பிள்ளைன்னு தாங்க சொல்லணும். அவரோட மாமா பொண்ணுங்களான சௌந்தர்யா ரஜினிகாந்த் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இவங்களுக்கு ரொம்பவே பெட்டான். ஐஸ்வர்யா ரஜினிகாந்தோட கல்யாணத்துக்கு அப்புறமா தனுஷும் அனிருத்துக்கு ரொம்பவே பெட்டாயிட்டாராம். இவங்க ரெண்டு பேருமே அதிகமா மியூசிக் பத்தி தான் வீட்டுல பேசிட்டு இருப்பாங்களாம். அப்படி இருக்கும் போது ஒரு நாள் அனிருத் அவர் கம்போஸ் பண்ண எல்லா டியூன்ஸையும் காமிச்சிருக்காரு. அதுல இருந்து ஒரு டியூனை செலக்ட் பண்ணி நம்ம தனுஷும் ஏதேதோ அவருக்கு பிடிச்சமான வார்த்தைகளை லிரிக்ஸா எழுதி பாட்டா பாடி அப்படி உருவானதுதான் கோலவெரி சாங். இந்த பாட்டை கேட்டதுக்கு அப்புறமா தனுஷ் டைரக்டா சௌந்தர்யா ரஜினிகாந்த் கிட்ட போய் அனிருத் ரொம்ப நல்லா மியூசிக் பண்றான், சோ இப்ப ஐஸ்வர்யா டைரக்ட் பண்ணிட்டு வர 3 படத்துக்கு அவனே மியூசிக் பண்ணட்டும் அப்படின்னு சொல்ல அனிருத் அவரோட முழு திறமையும் மொத படத்திலேயே காட்டிட்டாருங்க. 3 படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு முன்னாடியே கோலவெரி சாங் மிகப்பெரிய அளவுல வைரல் ஆயிடுச்சுங்க. அது மட்டும் இல்ல, இது என்ன படம் என்ன படம்னு எல்லாருமே கூகுள்ல சர்ச் பண்ணிக்கிட்டே தாங்க இருந்தாங்க. இந்த கோலவெரி பாட்டை கேட்ட பாலிவுட் செலிபிரிட்டி ஷாருக் கான் சல்மான் கான் எல்லாருமே ரொம்பவே பாராட்டி இருந்தாங்க. இவ்ளோ ஏன் அப்ப பிரைம் மினிஸ்டரா இருந்த பிரதீபா பட்டேல் அண்ட் அமெரிக்க பிரசிடென்ட் ஒபாமா வரைக்கும் ஊஸ் திஸ் கொலவரி கைன்னு ஹேஷ்டாக் மட்டும் இல்லங்க எல்லாருமே இதே கேள்வியை தான் கேட்டுட்டு இருந்தாங்க. சோ அந்த அளவுக்கு கொலவரி சாங் வைரல் ஆகி மொத்த உலகத்தையும் தான் பக்கம் திரும்பி பார்க்க வச்சாரு அனிருத். இதுக்கப்புறம் டி அண்ட் ஏ காம்போ தமிழ் சினிமாவையே ஒரு கலக்கு கலக்குச்சிருந்தாங்க சொல்லணும். அனிருத் தனுஷோட எல்லா படங்களுக்கும் அடுத்தடுத்து மியூசிக் பண்ண ஆரம்பிச்சாரு. தனுஷ் சிவகார்த்திகேயனை வச்சு ஒரு சில படங்களை ப்ரொடியூஸ் பண்ணாரு. அந்த படத்துக்கும் அனிருத் தாங்க மியூசிக் பண்ணாரு. ஒரு கட்டத்துக்கு அப்புறமா டிஎன்கே காம்போ எந்த அளவுக்கு ஹிட் ஆச்சோ அதே மாதிரி எஸ்என்ஏ காம்போவும் இப்ப வரைக்கும் ஹிட்ட கொடுத்துட்டு தாங்க இருக்கு. அனிருத் தொடர்ந்து ஹிட்ட கொடுத்துட்டே வந்தாலும் விஐபில அவர் போட்ட பீஜியத்தை யாராலையுமே மறக்க முடியாதுங்க. இப்ப வரைக்கும் வண்டபா ஸ்டுடியோஸோட லோகோ பீஜியமா அந்த பீஜியம் தாங்க இருந்துட்டு வருது. தொடர்ந்து ஹிட்ட கொடுத்துட்டு வந்த இவங்களோட காம்போ ஒரு கட்டத்துக்கு அப்புறமா தனுஷ் அனிருத் கூட ஒர்க் பண்றதுனாலதான் எல்லா படமும் ஹிட் ஆகுது அப்படின்ற ஒரு பேச்சு பரவலா பேசப்பட்டுச்சுங்க. பட் தங்க மகன் தான் இவங்க ரெண்டு பேருமே ஒர்க் பண்ண லாஸ்ட் படம். இப்ப வரைக்கும் இவங்க ரெண்டு பேருமே இணைஞ்சு எந்த படத்திலயும் ஒர்க் பண்ணலங்க. பட் தனுஷ் நடிக்கிற படங்கள்ல ஒரு சில பாட்டுக்களை அனிருத் இப்ப வரைக்கும் பாடிட்டு தாங்க இருக்காரு. மியூசிக் டிரெக்டர்னாலே தலை தளபதிக்கு ஒர்க் பண்ணணும் அப்படின்ற ஆசை இருக்கும் இல்லங்க, அந்த கனவும் நம்ம அனிருத்துக்கு நிறைவேறுச்சு. தளபதிக்காக கத்தி படத்துல ஒரு மாஸ் பிஜிஎம் கொடுத்தாரு. அட் த சேம் டைம் வேதாளம் விவேகம்னு 2 படங்கள்ல நம்ம தலைக்காக ஒர்க்கும் பண்ணிருக்காருங்க. இந்த 2 படங்கள்லயும் அனிருத்தோட மியூசிக் மிகப்பெரிய அளவுல பேசப்பட்டுச்சு. அண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, ஸ்கூல் படிக்கும் போதே இசை புயல் ஏஆர் ரஹ்மான்னா அனிருத்க்கு ரொம்பவே பிடிக்கும். அவரோட கையால தான் ஃபர்ஸ்ட் டைம் அவர் அவார்டையும் வாங்கியிருந்தாரு. அவரோட மியூசிக்ல ஐ படத்துல மெர்சல் ஐட்டம்ஸ் அவங்க பாடினது தான் என் லைஃப்லயே மிக சிறப்பான தருணம் அப்படின்னு அனிருத் பல இன்டர்வியூஸ்ல சொல்லியிருக்காருங்க.
தல தளபதிக்கு மியூசிக் பண்ணியாச்சு. அடுத்தது தலைவருக்கு எப்படா மியூசிக் பண்ணுவோம்னு வெயிட் பண்ணிட்டு இருந்த அனிருத்க்கு அடிச்சதுங்க லக்கி பிரைஸா பேட்ட படம். பேட்ட படத்துல மரண மாச அப்படின்ற ஒரு சாங்க்கு மியூசிக் கம்போஸ் பண்ணது மட்டும் இல்லாம அந்த பாட்டை அவரோட வாய்ஸ்லயே பாடி மிகப்பெரிய அளவுல ஹிட் ஆயிருந்துச்சு. எல்லா டாப் ஹீரோக்கள் கூடயும் அனிருத் ஒர்க் பண்ணிட்டாரே, இன்னும் ஒருத்தரோட மட்டும் ஒர்க் பண்ணவே இல்லை அப்படின்னு அனிருத் ஃபேன்ஸ் ஃபீல் பண்ணிட்டு இருந்ததுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சங்கர் அவரோட இந்தியன் பார்ட் டூக்காக நம்ம அனிருத்த மியூசிக் டிரெக்டரா கமிட் பண்ணிட்டாருங்க. இப்போ அந்த படத்துக்காக தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இந்த படத்தை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒன்ஸ் அகெயின் தலைவருக்காக தர்பாருக்கு மியூசிக் பண்ணி முடிச்சிருக்காருங்க. தளபதி 64க்கும் அனிருத் தான் கமிட் ஆயிருக்காரு. ஆல்ரெடி முன்னணி ஹீரோக்களோட ஒரு ரவுண்ட் வந்த அனிருத் தன்னோட அடுத்த ரவுண்ட தமிழ் சினிமாவில ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. ஒருத்தவங்களோட அப்பியரன்ஸ வச்சு முடிவு பண்றது இல்லங்க சாதனை, அவங்களோட சாதனையை வச்சு முடிவு பண்றதுதான் அவங்களோட அப்பியரன்ஸ் அப்படின்றத ப்ரூவ் பண்ணவர் தாங்க அனிருத்.